ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ பாருங்கள், நம்ம இந்த வீடியோவில் பாருங்கள், நல்லா பூத்து குலுங்குற செடி வந்து டக்குன்னு வந்து ஒரு கிளை உடஞ்சிருச்சுன்னா நம்ம அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக நம்ம அதை பதியம் போட்டுக்கலாம். பாருங்கள், பூக்களும் மொட்டுக்களும் இருக்குதே, நம்ம இப்போ பதியம் போட்டால் வருமா அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு வேண்டாம். நம்ம வந்து பதியம் போடலாம், போட்டு பாருங்கள். இப்போ அதான் பண்ண போகிறோம் நான். இங்கே பாருங்கள், நல்லா பூத்து போய் கிளை கிளையாக இருக்கிறதுனால எனக்கு காற்றுல ஆடி உடஞ்சிருச்சு. நம்ம மீதியில் இருக்கிறையெல்லாம் நம்ம கட்டி விட்டுடலாம். ஒரு கயிறு போட்டு அந்த செடியை நம்ம எடுத்து நம்ம பூக்களெல்லாம் வந்து நம்ம பறிச்சுட்டு கொடுத்து நம்ம அப்படியே வந்து நம்ம பதியம் போட்டு வைக்கலாம். அதை சூப்பராக வளர்ந்து வருங்க. சாமந்தி செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்போனாலும் பதியம் போட்டுக்கலாம். இருந்தாலும் வந்து நமக்கு வேறு பகுதி வந்து நம்ம எடுத்து போடலாம், மேலே இருக்கிற கட்டிங்கை நம்ம எடுத்து போடலாம். வாங்க, நம்ம இப்போ வந்து இதை பதியம் போட்டுடலாம். இப்போ இந்த உடைந்து போன அந்த கிளையிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 4-5 கட்டிங்காக வந்து நான் அதை பிரித்து எடுக்க போகிறேங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம பெருசாக நம்ம கட்டிங் போட்டோம்னா வளர்ந்து வரும், இருந்தாலும் நமக்கு வந்து பெரிய தொட்டி தேவைப்படும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு சின்ன தொட்டி தான் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணால், இப்போ அதை 4-5 கட்டிங்காக வந்து நான் இப்போ கட் பண்ண போகிறேன். மேலே இருக்கிற கிளை கிளையை வந்து நான் பிரித்து இப்போ கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பதியம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன தொட்டி தான். மண்கலவை எப்பயும் போல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த மண்கலவை தான் நான் போடுறேன். இப்போ நம்ம வந்து ஈஸியாகவே போட்டுடலாங்க. ரொம்ப வெயிலில் வைக்காமல் கொஞ்சம் நயல் பாங்கான இடத்துல வைக்கலாம். தண்ணி வந்து நம்ம டெய்லி ஊற்றணும் அவசியம் இல்லை. ஈரப்பதம் பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ரெண்டு தொட்டியில் நான் வந்து இப்போ ஒரு கவர்லேயும் ஒரு தொட்டிலையும் வச்சுருக்கிறேன். இந்த செடி வளர்ந்து வரதை நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம செடி வச்ச உடனே நான் என்ன பண்ணுறேன், இப்போ அரிசி கடலை தண்ணி தான் நான் ஊற்ற போகிறேன். அதில் நம்ம செடி வச்சோம்னா நம்ம அந்த சமயத்தில் வந்து நம்ம இது மாதிரி அரிசி கடலை தண்ணி இதெல்லாம் ஊற்றினா செடி நல்லா சூப்பராக வேர் பிடிச்சி வருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து உடஞ்சி போன கிளையிலேருந்து நம்ம வந்து பதியம் போட்டிருக்கோம். இதை வந்து வெயில் படாமல் கொஞ்சம் நயல் பகுதியில் இடத்துல வச்சுட்டு வைக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.